ஓனர் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன தோப்புக்காரங்க எல்லாம் என்கிட்ட தேங்காய் விக்கிறப்போ டிஏடிஏ புரோக்கரேஜ் எதுவும் கொடுக்காம நீ மட்டும் டைரக்டா டவுனுக்கு கொண்டு போய் இதுக்கு லாபம் சம்பாதிக்கலாம் பாக்குறியா? உன்னை சூற தேங்காய் விட்டுட்டு வந்துட்டே. நீ எவ்வளவுதான் மிரட்டாலும் உங்ககிட்ட விக்க மாட்டேன். உன் ரவுடிகளை வச்சு பயமுறுத்தி 7-2 ரூபாய்க்கு வாங்கி டவுன்ல 5 ரூபாய்க்கு விக்கிறேன். ஆனா போடா குறுமுட்டை, இந்த இளநீங்கள டவுனுக்கு கொண்டு போற லாரி யாருதா என்னது, அதோட இன்ஜின் யாருது என்னது, அது கூத்துற டீசல் யாருது என்னது? அப்ப இங்க 2 ரூபாய்க்கு வாங்கி அங்க 5 ரூபாய்க்கு விக்காம போனா எனக்கு என்னடா மிஞ்சம்? வெறும் மட்டைதான். அதுக்காக எங்க வயித்துல நீ அடிக்க பாக்குறியா? என்ன பண்ணாலும் சரி, உங்ககிட்ட இளநீ மட்டும் இல்ல, மட்டையை கூட விக்க மாட்டேன். இந்த முட்டாளுக்கு கிறுக்கு முத்திரிச்சிரா? அப்ப முட்டாள முத்துன இளநீல அடிச்சா போச்சு. பின்னையா லேட் பண்ற? குருவி தள்ளிடு, குறி பார்த்து காலில் போடுறேன். போனா அம்மான்னு கத்தாதரா, வித்துறேன் வித்துறேன், உனக்கே வித்துறேன்னு கதறணும். உனக்கு சத்தாலும் விற்க மாட்டேன். இனி பிரயோஜனம் இல்லடா, இவனை புழிஞ்சு பால் எடுத்துட வேண்டியதான். சிங்காரா வயிற்றுல போடு. எப்படி நீ வேதனைப்பட்டு என்னையும் வேதனைப்படுத்துற? சும்மா என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. விற்பேன் விற்க மாட்டேன், ஒரு வார்த்தையில பதில் சொல்றான். விற்க மாட்டேன் விற்க மாட்டேன் விற்க மாட்டேன் விற்க மாட்டேன், அவ்வளவுதானே? உன்னை இனி சும்மா விடக்கூடாது. முத்தின தேங்காயால மூஞ்சல் ஒண்ணு போடுங்க. 32 பல்லு உடைஞ்சு அவன் இனி பேசவே கூடாது. டேய் பொறம்போக்கு முத்தின தேங்கா முத்தையா. அம்மு நீயா? நான் தாண்டா. ரவுடிங்களை வச்சு மிரட்டி ஒரு அப்பாவிக்கு அநியாயம் சரியா? ஏய் இந்த நார்த்தாக்கா ஜில்லாவுக்கே பெஸ்ட் வில்லண்டானா? என் தோட்டத்துல கால வச்சு ஒரு குறும்ப தேங்காயாட்ட எகிரி எகிரி விடுறியா? உன்னை ஓங்கி ஒண்ணு விட்டனா 8 ஊர் தாண்டி விழுவேன். ஆனா போடா, என் முன்னாடி நீ வெறும் தொடப்ப குச்சிடா. நான் தொடப்பு குச்சியா இல்ல உனக்கு கொள்ளி வைக்கிற பத்தி குச்சியான உனக்கு புரிய வைக்கத்தா வந்தாண்டா போற தேசி பண்டா? இன்னையில இருந்து இந்த ஊர்ல யார்கிட்டயாவது நீ பாலாட்டுன அழுகின தேங்காய் கணக்கா நாத்தம் புடிச்சு போயிடுவேன். சூர தேங்காய் மாதிரி உன் மண்டை செதறி போயிடும், பூசணம் புடிச்ச கொப்பரை மாதிரி உன் உடம்பு புழுத்து போயிடும். அத்திரி பத்தா ஏகத்தாளமா இருக்கான். உன கொப்பரையாட்டம் ஆட வைக்கட்டுமா? இந்த கொப்பரை ஆட்டத்தை எல்லாம் நான் பம்பரம் விளையாடுற காலத்திலேயே கத்து முடிச்சுட்டேன். அப்படிங்களா? ஒரு தடவை என் தோப்புல கால வச்சவன் காலால நடக்கவே கூடாது. டேய் போடுங்கடா காலில் ஒரு போடு. காலு கழுந்துடுச்சு பாவம், இனி எங்க நடக்கிறது? டேய் அவன் கோடல் அப்படியே வெளியே வந்து விழணும். போடுங்கடா வயிற்றுல ஒரு போடு. முட்டடியில எலும்பே நொறுக்கி போச்சு பாத்துட்டு. கிட்ட வந்தீங்க, இவன் தலை பீஸ் பீஸா செதறி போயிடும். நார்த் ஆர்காட் ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன் சொன்னேன், இன்னைக்கு லாஸ்ட் வில்லன் ஆயிருப்பேன். டேய் உனக்கு பயந்து இன்னையில இருந்து இனி யாரும் இளநிய விற்க மாட்டாங்க. இளநிய நியாயமான விலைக்கு வாங்குறதுக்கு சிட்டில இருந்து வியாபாரிகள் ஆத்தகரைக்கு வர சொல்லியிருக்கேன். டேய் வாங்கடா. ஐயோ
கடவுளே, ஏ சொத்து பூரா அள்ளிட்டு போறானுங்களே. வாட்ட மிஸ் புரி, உனக்கு இப்ப மட்டையை தவிர வேற ஒண்ணே மிஞ்சலியா? வாய மூடா, அவன் எச்ச பாஷை நீயா? கடைசியில அந்த எச்சிதான் மிஞ்சிருக்கு. தர்மலிங்க அங்கிள் உஷா எனக்கு தரதா இல்லன்னு கப்பறை என் கையில வச்சுதான். மொத்த தேங்காவையும் கொள்ளடிக்க வச்சு அந்த ராமு கொப்பறைய உன் கையில வச்சுதான். பாத்துக்கிட்டேரா, அந்த தர்மலிங்கத்துக்கு ராமுக்கு மத்தியில நல்ல பிட்டிங் போட்டு விட்டுறேன். தர்மலிங்கத்தை விட்ட பஞ்சாயத்தை கூட்ட வச்சு ராமு கைக்கு நான் விளங்க மாட்ட வைக்கல. நான் இந்த நார்த்தாக்கா ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன் இல்லடா. நீ அப்படி செய்யலன்னு வச்சுக்கோ, நீ பெஸ்ட் வில்லன் இல்ல, ஒஸ்ட் வில்லன். தூசி மாவளை பட்டி காட்டு அனார்கலி, என் ஜில் ஜில் ஜிலேபி. மன்னரே, என்னது ஏ மேரி பொக்கைக்கு கஹானி ஹே? இது குப்பரத்தங்கால நட்டு பூக்க வச்ச தர்பாஸ்கி தர்தர் பூ. இத உன் ஜடையில வச்சுக்கிட்டா என் மனசுல இருக்கிற கடகடா உன் மனசுக்குள்ள தரதரானு பூந்து. இத உன் காதை வச்சுக்க, எனக்கு கப்ளிங் மே தரதர பூ தான் வேணும். கப்ளிங் மே தரதர் பூவா? ஓ கிதர் மில்தா, இங்கதான் இங்க மில்தா. என்னது, எதுக்காக மூச்சு வாங்க ஓடி வர? உனக்கு தெரியாதா, உன் டேப் சவுண்ட் கேட்ட உடனே என் மனசுக்குள்ள குப்பனு லவ் சவுண்ட் ஆரம்பிச்சிடுது. நரம்பு ஜெவ்வ நெழுக்கு நான் அங்கிருந்து ஓடி வரப்போ அந்த சப்ப கொஞ்சம் மன்னார் பையன் குறுக்க வந்து மறைச்சிட்டான். அந்த மன்னாருக்கு இப்போ டேப்பால ஜஜர ஜஜர பஜர பஜ. வா, நீ வா சொல்ற. என்ன பஜருவோ ராமு, அந்த மன்னார் பையன் எங்க இருந்தாலும் கழுவாட்டு வந்து என் உயிரை வாங்குறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நல்ல நாளா பாத்து உங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டுறேன். அதுக்கப்புறம் டமக்கு டமாதா டமக்கு டமாதா எங்க சேர்ந்தாலும் கிடைக்கும். கப்ளிங் மே தடவை போக தேர்றேன். என்னது கப்ளிங் மே தடதட பூவா? பூவே பூ. அது மன்னர் வரா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அவன் ஒரு ஆட்டு ஆட்டலாம். உஷா, நீ கேட்ட கப்ளிங் மே தரத்துல போவ ஊரு பூரா தேன்னு எங்கேயுமே கிடைக்கல. அட பழுத்து சார் மன்னரு, கப்ளிங் மே தரத்துல பூ கீழே கிடைக்காது, மேலதான் கிடைக்கும். அங்க பாரு, இதுக்காக அந்த பூ எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு. நீயே ஏற உஷா, என்கிட்ட தான் முதல்ல கேட்டா கப்ளிங் மே தரத்துல போவே. நான் தான் கொண்டாடுவேன். இல்ல நீ ஏறக்கூடாது. இது என்னது, நான் தான் ஏறுவேன், நான் தான் ஏறுவேன். நீ தான் ஏறுவியா? நான் தான் ஏறுவேன். நீ தான் ஏறுவியா? நான் தான் ஏறுவேன். அப்படின்னா நீயே ஏறு. இங்க எங்க இல்லையே கப்ளிங் மே தடதட பூ. அட முத்துன தேங்கா முத்தையம், அவன அசல் கப்ளிங் மே தடதட பூ இதான்டா. இதான் வா, செல் செல் செல். அகில் சந்தனம் போல் வாசம் உள்ளவாமா, இந்த மன்மதனின் மஞ்சன் சேரவாமா. வந்து மன்னிதை போல் கட்டிக் கொள்ளலாமா, குஞ்சன் அங்கும் இங்கும் ஒட்டிக் கொள்ளலாமா. ஒத்துக்கொள்ள தோணுது உள்ள ஆசை மீறுது. அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா, இந்த மன்மதனின் மஞ்சன் சேரவாமா. வந்து மன்னிதை போல் கட்டிக் கொள்ளலாமா, இந்தன் அங்கும் இங்கும் ஒட்டிக் கொள்ளலாமா. சின்ன சின்ன கிளியே உன் மொழியே சிங்காரமா. தத்தி 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 நடந்தால் நீ அசைந்தால் சிங்காரமா. இன்னை
கண்ணால் உன்னை கண்டால் என்ன சொல்ல, எந்த ஜீவம் எங்கோ போச்சம்மா, உயிரும் நீ என்னாலும் மாமா. அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா, ஓயோ இந்த மன்மதனி மஞ்சள் தேரவாமா. வந்து மல்லிகை போல் கட்டிக் கொள்ளலாமா, இந்த நங்கம் எங்கும் ஒட்டிக் கொள்ளுமாமா. சொக்கி 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 விழுந்தே தொட்டு 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 மகிழ்ந்தே வினையந்தன் சொல்லை கேட்குமா நான் பரமா, எந்த கண்ணும் பட்டால் வாடி போகுமா நீ வசந்தமா. அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா, இந்த மன்மதனின் மஞ்சள் தேரவாமா. வந்து மல்லிகை போல் கட்டிக் கொள்ளலாமா, இந்த நங்கம் எங்கும் ஒட்டிக் கொள்ளலாமா. அந்த ராமு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருட்டத்துக்கு அப்புறம் உஷா அவனை கோயில் கிட்ட வர சொன்னதா போய் சொல்லு. அதுக்கப்புறம் குட்டையிலைய மட்டைய உரிக்காமலே பருப்ப நான் எடுத்துறேன். என்ன ராமு இங்க சுத்தி இருக்க, கோயில் மூணு அப்புறம் வந்திருக்க, என்ன விசேஷம்? ஒண்ணுல குருக்கலையா, சும்மா காத்தர எப்படி வந்த? நான் வரேன். அந்த ஆண்டவன் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலையில நாம இப்ப இங்க கூடி இருக்கோம். இந்த ராமர் கோவில் நகைகளை இந்த ராமுதான் திருடான பஞ்சாயத்துக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கு பதில அந்த ராமம் சொல்லணும் இல்ல இந்த ராமம் சொல்லணும்? ஏ ராமு, கோயில் நகைகளை நீ திருடுனியா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன பாம் போடுற, செஞ்சவன் உனக்கு தெரியாதா? நான் திருடினதை நீ கண்ணால பாத்தியா? பார்த்தவங்க சொன்னாங்க. ஓய் ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தேங்காய உடைச்சு தட்டுல வைக்கிற மாதிரி இந்த பப்ளிக் மொத்தத்துக்கு சொல்லு. நான் கோயில சாத்திட்டு வந்துட்டு இருக்கே, இந்த ராமு இருட்டுல அங்க தெரிஞ்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எதுக்குடா வந்தேன்னு அவனை கேட்டேன், பதில் சொல்லாம திருட நாட்டம் முழிச்சான். ராமு நீ அந்த சமயத்துல அங்க என்ன செஞ்ச? ஏ ராமு பதில் சொல்ல மாட்டியா? இப்ப சொல்றதுக்கு என்கிட்ட பதில் எதுவும் இல்ல. அப்படின்னா நீ கோயிலுக்கு போகலையா? போன, ஆனா திருடுறதுக்காக நான் கோயிலுக்கு போவேன். இந்த பாருங்க, சும்மா இந்த கேச நாறு மாதிரி எவ்வளவு நேரம் தான் இருப்பீங்க? அந்த கோயில் நகையை திருடுனது இவன் தான் தெரிஞ்சு போச்சு. இதை விட வேற சாக்கி என்னங்க வேணும்? என்னங்க, நம்ம ஊரு பிள்ளைங்க தப்பு பண்ணா அது பெத்தவங்க வளப்புல உள்ள குறை அப்படின்னு தான் ஊர் பஞ்சாயத்தை நம்புது. அப்படி தப்பு செஞ்ச பையனை அவனை பெத்தவங்களை விட்டு 50 சவுக்கடி அடிக்க வைக்கணும், அதான வழக்கமான தீர்ப்பு. இவன் தப்பு செஞ்சிருக்கான், கூப்பிடுங்க அவன் அம்மாவை, கொடுக்க சொல்லுங்க 50 சவுக்கடி, பட்ட பட்டையா உரியணும். என்னங்க இது பஞ்சாயத்தா எனக்கு தெரியலீங்க?
இங்க பாருங்க தர்மலிங்கா, உங்களால முடிஞ்சா இந்த அம்மா விட்டு இவனை அடிக்க வைங்க. எல்லாம் பஞ்சாயத்து முடிச்சிருங்க. பார்வதி அம்மா, உன் மகன் நகை எங்க வச்சிருக்கான்னு நீங்க சொல்ல வை. அவன் கோயில்ல என்ன செஞ்சான்னு கேளு. இங்க பாருமா, தாய்ஸ்தானத்துல இருந்து நீ வேதனைப்படுற அளவுக்கு ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கறதுல பஞ்சாயத்து பெரியவங்களான நாங்களும் வேதனைப்படுறோம். ஆனா உன் மகன் தான் நல்லவன் நிரூபிக்க முடியாதப்ப நீ தண்டனை தரத தவிர வழி இல்ல. கோயில் நகைகளை கொண்டு வந்து இவன் ஒப்படைக்காம போனா என்னங்க? போலீஸுக்கு போன் பண்ணி வரவழைச்சிருங்க. அவங்க இவனை கம்பி என்ன வச்சிருவாங்க? கவிஞர் பிரைசூடன் பாட்டை பாடி பஜனை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். பஜனை யார் செய்வாங்கன்னு பொழுது விடிஞ்சதும் தெரிஞ்சு ராமரோட நகைகளை எவன் திருடினான் அந்த ராமருக்கு தெரியும். அவருக்கு காவலா இருக்கிற ராம பக்தனான அந்த அனுமாருக்கும் தெரியும். அவர் நாளைக்கு பக்தாஞ்சனை பக்தர்களை காப்பாத்துவாரு. வீராஞ்சனை அவர் பொங்கி எழுவார். என்னத்தை எழுவாரு? தேங்காய துருவரத்துக்கா இங்க கண்ணுங்கால நல்லா இருக்கிற பசங்களை அசையாம உட்காந்துருக்கானுங்க. ஓஹோ, நாளைக்கு அந்த வீராஞ்சனை சுவாமி வந்து இவர் ஒரு ஸ்ரீராமச்சந்திரனுங்கோ அப்படின்னு ஊர் பூரா டமாரா அடிப்பாரா? அடப்பட புண்ணாக்கு போங்கயா போங்க. காப்பாற்றுவார்ன்னு சொன்ன வீர ஆஞ்சனையின் பொங்கி எழுந்து ரெண்டா கிடைச்சிருவார்னு சொன்னேன். எங்க வர சொல்லு? வர சொல்லியா? வர சொல்லுங்க. மகாவீர ஜெய ஜெய் மகாசூர ஜெய ஜெய் அமர வந்த ஜெய ஆஞ்சனேயா ஜெய ஆஞ்சனேயா ஜெய ஜெய் பவன புத்திர ஜெயம் தந்து காப்பாத்து ஜெய் மகாபலசாலி ஜெய் சமரில் சூரா ஜெயம் வேண்டும் வீரா ஸ்ரீராமச்சந்திரனவன் புக சொல்லும் தூதா ஸ்ரீரங்க தாண்டி சென்ற சூரா ஸ்ரீநாரதனை வென்ற வீராஞ்சனேயா பிரம்மச்சாரியாய ஹே பக்த கருணாய கயவர்கள் குலம் தாய்க்கும் புஜம் கொண்ட சிங்கார ஆடியவர் நலம் காக்க அவயம் தருவும் கரமி கொடுமைதான் வேறருக்க விஜயம் செய்வீரா எதை கொண்டு வாவா ஸ்ரீவன் துயர் வென்றாய் சஞ்சீவி மலை தந்தாய் தசக்ரீவர் குலம் கொன்றாய் உன் புகழ் செல்ல இல்லை துணை எதிர்க்க யாரும் இல்லை வீணர்களின் தலையழிக்க வாவா சிங்கரரை ஒழித்தவனே நீசர்களை அழித்தவனே மண் மீது ஈழ யாரென துள்ளி நீ வந்து மகிமைகளை நீ காட்டவாவான் சொன்னாலும் கோயில் தான் வந்தாலும் எதிரில் சரணானால் இருள் நீக்கி ஒளி காட்டு கர்மங்களை இலை நாட்டு நீ இன்று கதி இல்லை உயிரிந்து போகின்ற நிலை தோன்றும் தயை செய்து நீ வந்து காப்பாற்ற வேண்டும் நானுருகி பாடினேன் நீ வாஜிவீரா எனையாளும் சூரா கருணை செய்வீரா ஐயா. தர்மலிங்கய்யா, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு?
என்ன மூட்டை இது? ஏதோ நகைங்க மாதிரி இருக்கேன். கோயில் நகைங்க. என்ன தண்டிச்சிடாதீங்கோ, என்ன மன்னிச்சிருங்கோ. அப்படின்னா இந்த கோயில் நகைங்களை எல்லாம் இந்த முத்தின தங்க முத்தையும் பேச்ச கேட்டு நாங்க தான் இந்த நகையெல்லாம் திருடிட்டோம். பழிய ராவு மேல போட்டையோ. என்னடா உளறீங்க, உங்க பாட்டையை கலப்பிடுவேன். கோயில் நகைங்களை திருட வச்சுட்டு மிரட்டி உங்க வாய் அடைக்க நினைக்கிறியா? ஐயா தர்மலிங்க ஐயா, நாங்க உண்மையை தான் சொல்றோம். பகவான் முன்னாடி கற்பூரத்தை வேணாலும் அடைச்சு சத்தியம் பண்றோம். நான் வேற கற்பூரத்தை மட்டும் இல்ல, ஒவ்வொருத்த வீட்டு வழக்கி அணைச்சு சத்தியம் பண்றேன். நான் இதை செய்ய சொல்ல உங்க குட்டையிலேயே மட்டை. அந்த மட்டையை வச்சுதான் இது வரைக்கும் ஊர் ஜனங்க பயத்துல அடிச்சுட்டு இருந்தேன். நீ வாயமுடு. குருக்களையா, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? நான் பண்ண மகா பாபத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி என் கனவுல வந்து என் முதுகுல வத்தல வாழ்ச்சுட்டு. ஆஞ்சநேயர் வந்தாரா? அவரேதான். அப்படின்னா ராமோட பாட்டை கேட்டு அந்த ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் பண்ணிருக்க. இந்த கலியுகத்துல கூட தெய்வம் இருக்குங்கிறத நம்ம ராமன் நிரூபிச்சுட்டான். முத்தையா, நிரபராதியான ராம மேல நீ பழி சுமத்தின, அவனை சவுக்கால அடிக்க வச்ச, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. போலீஸ் வந்திருக்கு. ஆ, போலீஸ் தான். அவங்க வந்திருக்கிறது ராமுக்காக இல்ல, இவங்களுக்காக. இன்ஸ்பெக்டர் சார், மறுபடியும் அவங்க இந்த மாதிரி செய்யாம இருக்க இழுத்துட்டு போய் புத்தி போட்டுங்க. நில்லுங்க. உங்க போலீஸ் கொடுக்கிற தண்டனைக்கு மேல இவன் இங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனை இன்னொன்னு இருக்கு. என்னது? இந்த கிராமத்துல சின்னவங்க தப்பு செஞ்சா பெரியவங்க தண்டிக்கிறதும், பெரியவங்க தப்பு செஞ்சா சின்னவங்க தண்டிக்கிறதும் வழக்கம். அப்படி தன தரமலிங்க ஐயா? கரெக்ட் ராமு. டேய், கூட்டிட்டு வாங்க முத்தைய மகனை. ஐயா, இது அநியாயங்க. ஏன், இவனுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா? ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றீங்க? அவன் அடிக்கிறான். என் கையால எங்க அப்பாவுக்கு நான் பரிசு தரணுங்கறீங்களா? பாத்த காச ஒள்ளி கக்கரசியா? வா மன்னாரு, வா வா. வாவ், என்னது இது? பரிசு வாங்க வேண்டிய எங்க அப்பா கைக்கு தெலுங்கு மாட்டிருக்கீங்க. முதல்ல இந்த சவுக்கு பிடிக்கண்ணா. சவுக்கா? வாய், உங்க அப்பா போடு போடுன்னு போட்டு புரட்டி எடுக்கிறது. எங்க அப்பா வந்தா சவுக்கால் அடிச்சா நாளைக்கு என்ன கொண்டா போட்டுருவாரு? இது பஞ்சாயத்தோட தீர்மானம். நீ அடிக்க முடியாதுன்னா பஞ்சாயத்து உனக்கு தண்டனை கொடுக்கும். பண்ணிச்சிருப்பாரு. கம்பல்சரி. சரி, ஸ்லோவே. கோபண்டாதா, என்னையும் அடிக்கிறது ஆசைக்கம் தான். சின்ன வயசுல நீ அடிக்கல, இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒரே ஒரு போடுதான். இப்படி வா, இப்படி வா, அவ்வளவு வா. அங்க ஆசையாத கண்டத்துல அடிபடும். அலெக்சா காட்டில்லாவுக்கு பெஸ்ட் வில்லனா வாழ்ந்தவன்டானா? என்னை என் மகனை விட்டு அடிக்க வச்ச உன்னை நான் புரட்டி புரட்டி அடிப்பேன், ரெண்டு துண்டா வெட்டி எரிவண்டா. கிழிச்ச ஒழுங்கா ஜெயில சுருட்டிக்கிட்டு. ஜெயில இருந்து வந்து ஏதாவது பண்ணுன, ஓ மண்டைய ஓ மட்டையாலேயே நான் பொழந்து உன் தோப்புலயே உனக்கு சமாதி கட்டி உன் தோப்பு தேங்காய் என்னைய ஊத்திய உனக்கு விளக்கேத்து வேண்டாம். பரதேசி, அட போடாங்க முத்திர தேங்கா. நான் அவளை பார்க்க போறேன். அந்த விஷயத்த பஞ்சாயத்துல எப்படி சொல்ல? நான் மதிக்கிற ஒருத்தர நாலு பேர் பத்து சிரிக்க வைக்கிறத நடந்த உண்மையை சொல்லி தர்மலிங்கையோட மதிப்பையும் உஷாவோட மனசையும் கப்பலித்துட்டு என்னால மட்டும் நிம்மதியா வாழ முடிகிறீங்க. எனக்கு பதில் சொல்லுமா? எவ்வளவு நல்ல மனசு உனக்கு. அன்னைக்கு சீதையோட கருத்தை நிரூபிக்கிறதுக்கு சீதை அக்னி பிரவேசம் செய்ய வச்சான் ராம, சீதை மேல விழுந்த பழிய தொடச்சான். இன்னைக்கு என் குடும்பமானத்தை காக்க என் பொண்ணு மேல ஏற்பட இருந்த பழிய தடுக்க தண்டனை நீ சுமந்துகிட்டு அந்த ராமனோட பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்ட. கடவுள்ங்கிறவன் நல்ல மனுஷங்களோட மனசுலதான் இருக்கான். பார்வதிமா, ராமு மேல உஷா எந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். ராமு மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இனி தாமதிக்காம அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம் இல்லையா? உங்க பொண்ண கட்டிக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். இது நாங்க பண்ண அதிர்ஷ்டம். தர்மலிங்கியா தீர்ப்புனா தீர்ப்பு தான். ஹலோ டேடி. முத்தன தேங்க முத்தையா, உனக்கு என்ன? கைய தூக்கிக்கிட்டு கண்ண முடிக்கிட்டு ஜாலியா ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டேன். அங்க உஷாவை ராமு மேரேஜ் பண்ணிக்க போறான். வில்லேஜ்ல என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? அம்மா எல்லாம் ரெட் லெவல் கிரீன் லெவல் காஃபி அண்ட் டஸ்ட் டீ. டெல் மீ ஐ சே. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. ராமுவோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு கருமாதி நடத்தி வைக்கிறேன். தந்தையில இருந்து வர்ற ராமு வழியிலேயே மர்டர் ஆக போறான். ராமுவோட சாவு மேளத்தையும் உஷாவோட ஒப்பனையையும் நான் ஜெயிலேந்தே கேட்கிறேன். முதலாளிய நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச
ஒன்ன நாங்க மேல அனுப்பி வைக்கிறோம்டா. நினைத்தபடியே நடக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. என்னடா இது திடீர்னு திரும்ப தன்னால வருது? இல்ல அது ஒண்ணு தன்னால வரல, யாரோ உருட்டி விட்டா வருது. அத பாருப்பா, அங்க குதிக்கிறாங்கள அவங்கதான். மலர்கின்ற பூக்கள், ஒளிரும் தீபங்கள். இந்த ரிட்டையர் மேஜர் வீட்டுல டிசிப்ளின் எல்லாம் போறதா? சீக்கிரம் வேலைகளை முடிங்க, இல்ல ஷூட் பண்ணி கொண்டுடுவேன். மேஜர் சாப் இஸ்தரம் சேர்க்கும். யார் நீங்க? சுட்டு தள்ளிடுவேன். சும்மா இருக்க சார், துப்பாக்கி கையில இருக்குங்கிறதுக்காக பாக்குறவங்களை எல்லாம் சுட்டு தள்ளிடுறதா? ஏ குண்டு, நீயா ஏதோ எதிரி நாட்டு சைன்யம் நினைச்ச? எதிரிகளா இருந்தா ஏன் இப்படி சேத்தோட வர்றான்? உங்க தலையில பாம்பு போட்டு போயிருப்பான். அது சரி, பிள்ளைங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு கமாண்டர் மாதிரி உள்ளவனை கூட்டு வரேன்னு சொன்னிய. யாரு, எங்க? இதோ இங்க. எங்க? இதோ இந்த பிள்ளையாண்டா சார். இவனா? ஆமா சார், சேத்துல விழுந்ததுனால இப்படி இருக்காரு. சுத்தமா குளிச்சிட்டு வந்தா கமாண்டரின் சீப் மாதிரியே இருப்பாரு. அது சரி, என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லு. கரெக்டா சொல்லட்டுங்களா? ஆமா சொல்லட்டுங்களா? கரெக்டா சொல்லு. அப்படின்னா சொல்லிட்டு சொல்லு. அவர் என்கிட்ட உனக்கு சைக்கிள் ஏற தெரியுமான்னு கேட்டாரு. நான் ஓட்ட கூட தெரியும்னு சொன்னாங்க. நீ ஓட்ட வேண்டியது இல்ல, சும்மா ஏறு, நான் ஓட்டுறேன்னு சொன்னாரு.
நான் ஏறினங்க, அவரு ஓட்டாருங்க, ஓட்டி 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 பேலன்ஸ விட்டு அன்பேலன்ஸ் ஆகி. நான் அன்பேலன்ஸ் ஆனேனா? ஆமா, நீ அன்பேலன்ஸ் ஆகி என் பேலன்ஸ் தவற வச்சு என்ன புடிச்சு சேத்துல விழ வச்சுட்ட. நான் உன்னை புடிச்சு சேத்துல விழ வச்சேனா? அது அவங்க அந்த அது அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்துட்டோம். உங்க கதையை நிறுத்துங்க ஐயா. எவன் விழுந்தா என்ன? மொத்தத்துல கவுந்துட்டீங்க. ரெண்டு பேரும் லைன்ல நில்லுங்க. ஏன் சுட்டு தள்ளதுக்கா? அப்பா கழுவுறதுக்கியா? ஏ ரங்கா ஐயா, அந்த பைப்பை கொடு. கண்ட்ரோல்ல இல்லாத வீடு மேஜர் இல்லாத பெட்டாலியன் மாதிரி. உங்களை ஒரு டிசிப்ளின்ல வைக்கிறதுக்கு கமாண்டர் மாதிரி ஒரு வாலிபனை செலக்ட் பண்ணிருக்கேன். AK-47 மாதிரி இருக்க அந்த வாலிபனை பார்த்த உடனே ஓகேன்னு தோணுச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் சார். குட் குட் குட். என் டிரஸ் உனக்கு நல்லா சூட் ஆயிருக்கியா? ஆமா சார், எனக்கு ரொம்ப நல்ல சூட் ஆயிருக்கு. ஆனா நான் தான் இதுக்கு சூட் ஆகல, சின்ன ஆல்டரேஷன் செஞ்சா. இந்த ஷர்ட் இல்ல, உங்க சூட் கூட எனக்கு சூட் ஆகும் சார். இது பாருப்பா, இந்த பிள்ளைங்க சாதாரணமானவங்க இல்ல. இவங்க சொன்ன தாங்க முடியல. இவங்களை திருப்பி ஒரு நல்ல வயிற்று கொண்டு வாப்பா. ஓகே ஓகே ஓகே. மிஸ் ராஜு, எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் இந்த பிள்ளைங்க தான். மை டியர் சில்ட்ரன், உங்க கமாண்டர்கிட்ட ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திங்க. என் பேரு பப்ளு. ரொம்ப நல்லா இருக்கு. மை நேம் இஸ் பென்னி. குட். என் பேரு டுங்கி. வெரி குட். மேரா நாம் புஜ்ஜி. கியா ஜி? புஜ்ஜி. வெரி குட். என் பேரு புஸ்கி. புஸ்கி? ரஷ்யன் பேராட்ட ரொம்ப நல்லா இருக்கு. என் பேரு சின்ன குட்டி. என்ன குட்டி? சின்ன குட்டி. சின்ன குட்டி. வெரி குட். என் பேரு குண்டுராவ். நான் படிக்கல, அது பிடிக்கல, நான் படிக்க நினைக்கல, அதனால அது கிடைக்கல. நான் உன்னை கேட்கல, வாய மூடு. ஆமா, உன் பேர் சொல்ல மாட்டியா? என் பேரு சிந்து சார். வெரி குட். என் பேர் ராஜு. இன்னில இருந்து நான் உங்க அத்தனை பேருக்கும் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்டுன்னே கூப்பிடலாம். உங்களுக்கு டிசிப்ளின மட்டும் இல்ல, அழகான கவிதைகள், அருமையான பாடல்கள், அம்புலி மாமா கதைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஓகே? ஓகே. இங்க பார் ராஜு, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. ஒழுக்கத்தை மட்டும் நீ கத்து கொடுக்கணும். நாளையில இருந்து இவங்களோட மேஜரா நீ மாறி கட்டுப்பாடுல சோல்ஜரா இவங்க ஆக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. சாம்பார் போட்டுக்கப்பா. இத பாருப்பா, நீ இந்த புள்ளைங்க திமிர அடக்கணும்னா புளியம் கொம்பாவோ மூங்கில் கம்பாவோ தண்ணி சொம்பாவோ தாக்குற அம்பாவோ கட்டுற தும்பாவோ அடிக்கிற சிம்பாவோ சீக்கிரம் ஆகணும். சாம்பார் விட்டா இன்னும் ஊத்து. முருங்கா? இன்னும் முருங்கா? முருங்கைக்காயா? ஆமா. உனக்கு வேண்டாம். அம்மா சீக்கிரம் இங்க வா, எனக்கு முதல்ல ஊத்து. எனக்கு முருங்கைக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும். பப்ளிக் அண்ணா, எங்க அம்மா முருங்கைக்காய் சாம்பார் எவ்வளவு ஜோரா பாக்க தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கும். என்ன டேஸ்ட்! என்னது முருங்கைக்காய் கடிச்சா? இது என்னது பள்ளி? மறக்க வச்சு பயந்து ஓட வைக்கணும். ஒரு குங்ஃபு கிக்கு தந்தனா அந்த ஆள் ஹாங்காங்ல போய் விழுவான். ஆவேசப்படாத, விரோதிய மெதுவா தான் பழி வாங்கணும். அதனால நம்ம பிளான் நம்பர் 2 ஃபாலோ பண்ணோம். என்ன சொல்றீங்க? நடந்தது
ஹலோ மிஸ் ராஜு, ராத்திரி நல்லா தூக்கம் வந்துச்சா? எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி? வெரி ஹாப்பி. நான் ஹாப்பி, குண்டு ஹாப்பி, இந்த வீட்டு கூட நீங்க ஹாப்பியோ ஹாப்பி. என் பேச பார்த்தா தெரியல, எக்கச்சக்கமான ஹாப்பி. ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பிள்ளைங்க ஒவ்வொன்றும் தங்கும். நான் எங்க போனாலும் எந்த ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேங்கிறாங்க. ரெண்டுல ஒண்ணு தெரியற வரைக்கும் விட மாட்டாங்க. அவங்க கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. பை தி பை, ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். விஜய், தாத்தா ஊருக்கு போக போறாராம். டேய் குண்டு, நான் திரும்பி வர வரைக்கும் வீடும் பிள்ளைங்களும் ஜாக்கிரதை. வீடு பிள்ளைங்களா? வீட்டு விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், பிள்ளைங்க விஷயத்தை ராஜு பாத்துக்கிட்டோம். குட், வெரி குட். இங்க பாருப்பா, ஹாப்பியா? அந்த பிள்ளைங்களோட ஹாப்பியா? டேய் குண்டு, உனக்கு இப்ப ஒரு விஷயம் சொல்ல. என்ன கண்ணா? அந்த பசங்க மண்ணுக்குள் மாணிக்கங்கள்டா. மண்ணுக்குள் மாணிக்கங்களா? மரத்து மேல குரங்குங்க இல்லையா? நீ திருந்ததே மாட்டேன். அவங்கள மாத்தணும்னா பூதத்தை டப்பாவில போட்டு மூடி வைக்கிறவனோ, காட்டேரிய சீதாவில வச்சு சீல் வைக்கிறவனோ, ஏதோ மந்திரவாதியோ மாயக்காரனோ எவனோ வர வேண்டும். எந்த குரங்குகள் முகம் காணாது மண்டல் வீதுதான் நான் பெற வேண்டும். எவரோ வர வேண்டும். மந்தியின் மந்தைக்கு மருந்துகள் தந்து மந்திரம் சொல்வேன் நான். ஆட்டங்கள் போடும் குரங்குகள் வாளை அறுத்திட வந்தேன் நான். அடங்கிட வீரனை அறுவையில் சூரனை மடக்கிட வந்தேன் நான். கேட்டுக்கோ, மந்தியின் மந்தைக்கு மருந்துகள் தந்து மந்திரம் சொல்வேன் நான். ஆட்டங்கள் போடும் குரங்குகள் வாளை அறுத்திட வந்தேன் நான். கனிகள் கண் கொண்டு பார்த்தாலே எப்பாடி வாயுருமே. பார் பார், இது பிஸ்கட் வீடு குக்கி, அது தின்னால் தோறும் சொன்ன பேச்சு கேட்கும் குரங்கில் மேஜிக் ஷோ. கேட்டுகள் யோக்குகள் பாப்பாங் பேக்குகள் சாக்கா பிஸ்கட் சாம்சிக் வெட்டு மாறிக்கிறதோ. பட் புத்தியான் அடைக்கோடு சூப்பரு படிக்கோடு நல்லதோர் பிள்ளை போல் பேரு நீ எடுக்கணும்.
சைனி கேட்டு குழுகுழுன்னு நான் செஞ்சேன் குல்பி தான் எடுத்து வாரு பார்க்கடல் தேடி அம்பத்தை எடுத்து சுகமா நான் செஞ்சேன் வா கேட்டின் ஹே ஐஸ்கிரீம் உன் மனப்போல் டேஸ்ட் ஃப்ரூட்டே அது லவ்லி டேஸ்ட் மில்க் ஷேக்கு கலக்கி குடிச்சு ஆடணும் டிஸ்கோ ட்ரிங்க்ஸுகள் ட்ரிங்க்ஸுகள் ஜூஸுகள் யாஸுகள் சிப்ஸுகள் பப்ஸுகள் டேயில நைட்ல அது பிடாட்டே பட் முக்கியான போமே சூப்பரா பண்ணி போமே வெரி குட் நல்ல டோர் மேலே போமே பசங்களை சோல்ஜர்ஸாவும் கமாண்டர்ஸாவும் ஆக்குறேன்னு மேஜர் சாருக்கு வாக்கு கொடுத்தேன் அதை பத்தி யோசிச்சா என் வயிற்று அப்படியே புரட்டுது அது சரி உனக்கே தூக்கம் வரல என் பொழப்புதான் நார்ந்த பொழப்பா போச்சேன் நேத்து பள்ளிக்கண்டத்துல தப்பிச்சேன் முந்தா நாள் நாய்கண்டத்துல தப்பிச்சேன் போற போக்க பார்த்தா என் உயிருக்கு எமகண்ட வந்துருமான்னு பயமா இருக்கியா கண்ணை திறந்தா குட்டி பிசாசுங்க சரி தூங்கலான்னு கண்ணை மூணா வந்து நிக்குது ஒரிஜினல் பிசாசுங்க இந்த காலத்துல ஒரிஜினல் பிசாசுங்க எங்கடா இருக்கு படுறா இந்த காலத்துல ஒரிஜினல் பிசாசுங்க எங்க இருக்கா திருத்தி மாத்தி ஆகணுங்கிற வைராக்கியம் தான் அதிகமாச்சு மிஸ்டர் ராஜு என்ன விசேஷம் நான் ஊர்ல இல்லாத ரெண்டு நாள்ல பிள்ளைங்களால எந்த ப்ராப்ளம் இல்லையே ப்ராப்ளம் சார் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என்ன கையில கட்டு அது அது கதவுல மாட்டி கை நசுங்கிடுச்சு கை நசுங்கிடுச்சா நடந்ததை மறைச்சு நீ பொய் சொல்ல முயற்சி செய்யறேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன நடந்துச்சுன்னு ஆயா என்கிட்ட சொல்லிட்டா இங்க வர ராஜு விளாட்டா செய்யற பிள்ளைங்களை என்னால ஒரு அடி கூட அடிக்க முடியாது ஏன் தெரியுமா அம்மான்னு அழுத ஆறுதல் சொல்ல அவங்களுக்கு அம்மா இல்ல வேதனைய பகிர்ந்துக்க அப்பாவும் இல்ல ஆமையா என் பொண்ணும் மருமகனும் என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக ஸ்ரீநகர் வர்றப்ப வழியில ஜீப் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க அந்த சமயத்துல இந்த பச்சை பிள்ளைங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு என் ரெண்டு கையும் பத்தல தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்களாச்சேன்னு இவங்களை நான் செல்லம் கொடுத்து வளர்த்ததால இவங்க அடங்கா பிராணிகளா வளர்ந்துட்டாங்க மிலிட்ரியில எத்தனையோ பேரை டிசிப்ளினா மாத்தின என்னாலும் வீட்டுல இந்த பிள்ளைங்களை டிசிப்ளினா வளர்க்க முடியல டோன்ட் வரி என்ன உங்களுக்கு கமாண்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் அவங்க நல்ல வழிக்கு மாத்தி அவங்கள புத்திசாலி குழந்தைகள் ஆக்கி காட்டுறேன் என்ன செய்தியோ எனக்கு தெரியாது ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு ஏ சிந்துவ பார்த்த இல்ல வயசுக்கு வந்தாலும் பச்சை புள்ள அவ இன்னும் அவ விளையாட்டுத்தனமாவே இருக்கா என் சிந்து அழகா பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு பூவும் பொட்டுமா நம்ம தமிழ் சம்பிரதாயப்படி வாழ்ற ஒரு பொண்ணா எனக்கு மாத்தி காட்டுப்பா அம்மா இந்த சவுப்பு துணி அவ தோல் மலை போட்டுடுங்க மத்த விஷயத்த இந்த மச்சைக்கால பாத்துக்கோ
ஃப்ரெண்ட், இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு புது விளையாட்டு கத்து தர போறோம். புது விளையாட்டு நீங்க கத்து தர போறீங்களா? என்னது? இந்த பாரு ஃப்ரெண்ட், நாங்க இந்த துணியை உன் கண்ணில கட்டுவோம். உன்னை சுத்தி நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். நீ யாரை பிடிக்கிறியோ அவங்க அவுட். ஓகே. யாரையும் பிடிக்கலனா நீ தான் அவுட். நினைக்கல ராஜு உங்களுக்காக தான் இங்க வந்தான். நீங்க அவனுக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் அவன் பொறுத்துக்கிட்டான். உங்க விளையாட்டு போக்க மாத்தி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவன் எவ்வளவு முயற்சி பண்ணான். ஆனா அவனுக்கு நீங்க செஞ்சது என்ன? அவன் உயிரோட விளையாடுனீங்க. யாரு பெத்த பிள்ளையோ உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் அவங்ககிட்ட அன்பு காட்டுறதா? காலை முட்டினதுல அவன் செத்து போயிருந்தா திரும்பி அவன் உயிரை கொண்டு வந்திருப்பீங்களா? ராஜு உங்களை மாதிரி ராட்சசம் இல்ல. நீங்க அவனுக்கு ஆபத்து ஏற்படுத்தினாலும் திரும்பி அந்த ஆபத்து உங்களுக்கு ஏற்பட்டப்ப தனக்கென்னு ஒதுங்காம உங்க உயிரை காப்பாத்தினான். அதுதான் உண்மையான அன்புக்கு அடையாளம். பேசாத சிந்து, இனியும் உங்க மேல பாசத்தை அன்பையும் காட்டிக்கிட்டு இருந்தேன்னா நான் மனுஷங்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. இப்ப உங்களை மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, அந்த ராஜு தான். இதுக்கப்புறமா அவனுக்கு உங்க மேல பாசம் இருந்தா அவன் மன்னிப்பான். அவன் மன்னிச்சுட்டான்னு தெரியற வரைக்கும் நான் உங்களோட பேச மாட்டேன். போங்க. I'm so sorry, friend. Friend, मुझे माफ कर दो. Friend, please excuse me. Friend, I'm really very sorry. நெருப்ப தள்ள போறிய, கடல்ல தள்ள போறிய, இல்ல என் கைய கடிச்ச மாதிரியே கத்தியால குத்த போறிய. உன்னை மாத்திர முயற்சி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. என்ன ஃப்ரெண்ட், அவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்ட, என்ன மன்னிக்க மாட்டியா? உன்னை மன்னிக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யியா? செய்யற. என்ன சொன்னாலும் செய்யியா?
செய்வேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஏய் குண்டு, எல்லாரும் வாங்க, வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிடு. ஏய் முனியாண்டி மாணிக்க செல்லமா, சீக்கிரம் வாங்க வாங்க. மேஜர் சார் நீங்களும் வாங்க சீக்கிரம். என்னையா அடுப்புல பால் வச்சிருக்கேன் பொங்கிட போகுது. என்னையா என்ன விஷயம், வாட் ஹேப்பன்ட்? எஸ்டேட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறியே, என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு பத்து குதிரை தாண்ட போறாருன்னு நினைக்கிறேன் சார். நீங்க நிக்கிய மனசு ஒரு பெரிய ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றவே கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா அங்க பாருங்க, அதை நிறைவேறிச்சு. நீ நமஸ்காரம் பண்ண வேண்டியது எனக்கு இல்லம்மா, உன் ஃப்ரெண்டுக்கு. எங்க அக்கா டான்ஸ் ஆடுவா. என்ன மாசுக்கு சொல்றீங்க? நாங்க சொல்றோம் இரு. ரெடி 1 2 3. சம்மதம் சிந்திட சோலையில் மாலையில் பூங்குயில் அழகுடன் கூவியதா பொங்குது அடடா மெதுவா எனையே பிருந்தாவனம் கொஞ்சது சுகமா சுகமா வசந்தமே வந்து பூக்குதா
எனது தேவதை நெருங்கி போனேனில் மயங்கி விழுந்தாடோ. ஜென்மம் மறு ஜென்மம் உனை தொடர்ந்திட கலந்திட இறைவன் வரமும் கேட்பே. நிழல் தந்தே நெஞ்சில் வசந்தமே வந்து போகுறா. அதுவும் இல்லாம ராஜு மாதிரி புத்திசாலி பையன் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க முதலாளி. என்ன வச்சிருக்கீங்க? காஞ்சி போன ஏரி ஒரே நாத்தம். நோ கில்பாஸ், நோ பாபாஸ். டைம் பேக், டைம் பேக். அதீங்க ஓ ஃபேஸ் பேக், ஓ ஏரி பேக், ஓ எஸ்டேட் பேக். மை வில்லேஜ், தி கிரேட் முத்துல தேங்கா முத்தையா. மை ஃபாதர் இஸ் சன் சின்ன முத்துல தேங்கா மன்னாரு. ஓ எஸ்டேட்டுக்கு வந்திருக்காருனா ஏதாவது ஒண்ணு கிடைச்சே ஆகணீங்க. இந்த பைய உயிரோட தான் இருக்கானா? சீக்கிரம் போய் கோவை எக்ஸ்பிரஸ்ல ஏறி ஃபாதரோட காதல ஊதணும். அட என்ன பெத்த, எங்க அப்பா உன் முத்தல தேங்காய் புட்டுக்கிச்சு, உன்ன கொப்பரையில ஏத்தி வைக்கிற டைம் வந்துருச்சு. அடைய மட்டையில உன் குட்டை என்னடா புலம்புற? உன் மட்டையில என் குட்டை இல்ல, என் மட்டையில தான் உன் குட்டை. செத்துட்டா நினைச்ச ராமு இன்னும் உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருக்கானா? பாட்ட மேல ஆன சோழிங்க அப்புறம் எடுத்துக்கிட்ட புதுசா பறிச்ச செவலன் யாட்டம் தல தலன்னு ததுப்புறம். அவன் இங்க வந்தான்னா இல்ல, அது நடக்காது, வரமாட்டான். பெத்தவன் செத்தவனாவே அங்கேயே சாவணும். ஐயா, மஸ்கா பெட்ட மஸ்தானுக்கு தகவல் கொடு. நான் சொன்னதா சொல்லு, அந்த ராமு உயிரோடு இருக்க கூடாது. அவன் போனத்த கூட இந்த ஊர்ல எவனும் பார்க்கக்கூடாது. சரிங்க. Oh, my God.
முதலையா, ஆத்தாங்கர கடைசி வரைக்கும் நாங்க தேடி பார்த்து வந்தோம்ங்க. எங்கேயுமே அவர் இல்லைங்க முதலாளி. எவ்வளவு தேடி அவர் போனோம் கூட எங்களுக்கு கிடைக்கலீங்க. எப்படி இருக்குப்பா டாக்டர்? நான் இப்ப எங்க இருக்கேன்? இது ரெட் கிராஸ் மொபைல் ஹாஸ்பிடல் தம்பி. ரெண்டு நாளைக்கு முன்ன நாங்க எங்க வழியில போயிட்டு இருந்தப்போ நீ ஆத்து வெள்ளத்துல அடிச்சு போயிட்டு இருந்த பார்த்தோம். அதிர்ஷ்டவசமா உன்னை எங்களால காப்பாத்த முடிஞ்சது. அது சரி, நீ யாரு, எந்த ஊருப்பா? என் பேரு தான் ஊரு சொக்கம்பட்டி. சொக்கம்பட்டியா? அங்க உனக்கு வேண்டியவங்க இருக்காங்களா? இருக்க. எங்க அம்மா பேர் பார்வதி. டாக்டர், எங்க சொக்கம்பட்டி ஒரு அழகான ஊர். எங்க ஊர் மக்களோடையும் நான் மனசார விரும்பின உஷாவோடையும் சந்தோஷமா நாங்க பார்த்துக்கிட்டு ஏப்ரல் 14 நான் ஊரை விட்டு போய் 4 மாசம் ஆயிடுச்சா. மாசமா உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் வசந்தத்தை ஏற்படுத்தின அந்த ராஜுவ அநியாயமா உங்களுக்கு தெரிந்து பிரிச்சு உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டான். ராஜு நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிட்டாலும் இன்னும் நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி நம்மள சுத்தியே வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது மேஜர் சார். அது ஒரு கனவே தவிர அது நடக்க போறதில்லை. அவனோட பழகின இனிமையான நினைவுகள் தான் நமக்கு மிஞ்சி இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க? உங்க ராமு வீட்டை விட்டு பட்டணத்துக்கு போய் 4 மாசம் ஆச்சா? ஆமாங்க ஐயா, 4 மாசத்துக்கு முன்ன அவன் கல்யாணத்துக்கு தாலி வாங்கறதுக்காக பட்டணம் போனான். அங்க எந்த கொலவார போவீங்க என்ன செஞ்சாங்களோ என்னமோ, அவன் திரும்பி வரவே இல்ல. அந்த ஷாக்ல இருந்து இன்னும் அவன் விடுபடல. அதனால அந்த 4 மாசமா எங்க இருந்தோம் என்ன செஞ்சோம் அவனால சொல்ல முடியல. இது எப்படியோ உங்க எல்லோரோட தெய்வாலை என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டான். அம்மான்னு அன்போட கூப்பிடுறதுக்கு நீ இல்லாம தவியா தவிச்சு போயிட்டப்பா. நான் உங்களை விட்டு எங்க போயிடுவேன்? மனுஷனுக்கு சாவுன்னு ஒண்ணு உண்டு, ஆனா அன்புக்கு சாவு கிடையாது. உங்களோட அன்பு பாசம் தான் என்ன படைக்க வச்சிருக்கு. ராமு, மறுபடியும் பழையபடி நம்ம கிட்ட வந்துட்டான். நம்ம கூட அவன் என்னைக்கும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆண்டவன் நல்லவங்களுக்கு எப்பவும் அநியாயம் செய்ய மாட்டான் ராமு. இந்த 4 மாசம் எங்களை விட்டு உன்ன பிரிச்சாலும் மறுபடியும் எங்க கிட்டயே சேர்த்து அந்த ஆண்டவன் செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டான். பார்வதி அம்மா, நமக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து உஷாவுக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 4 அட்சதையை போட்டுட்டு ஜாலியா நான் சுருட்டை பார்த்து வச்சுட்டு பந்தலுக்கு வழியே உட்காந்துருவேன். Thank you.
நான் தான் உனக்கு நீராண்டி உனக்கு என்னென்ன கணக்கு கக்க கல்யாணம் முடிஞ்சா என்னாகும் தத்த தப்பாள போட்டு ஒன்னாகும் ஒன்னா பார்த்தா கற்பாறை பொங்கிய எங்கெங்க போகாதோ நான் தான் உனக்கு நீராண்டி எனக்கு என்னென்ன கணக்கு கக்க கல்யாணம் முடிஞ்ச என்னாகும் சாப்பாள போட்டு வந்தாகும் முத்தங்கள் குத்தி முச்சேன கட்டி தாளங்கள் தட்டி மின்னல்கள் வெட்டி இன்பத்தில் பழகி பார்த்து போராடு இரவில் தானே மாநாடு முன்னே பின்னே உன்ன தொட்டா தெரிந்து கொண்டேன் தேவதை என்று மோகமழையில் நாளும் அழியும் நான் தான் உனக்கு நீதாண்டி எனக்கு என்னென்ன கணக்கு கக்க கல்யாணம் முடிஞ்ச என்னாகும் தப்பாள போட்டு ஒன்றாகும் அது என்ன கணக்கு காப்பகல சந்தங்கள் இட்டு சங்கரி இட்டு காலங்கள் தொட்டு ஆராய்ச்சி இட்டு விளையாடி பார்க்கிறடி துடிப்பு தீரும் எப்போதும் எனக்கு நீதான் எப்போதும் அழுகி பார்க்கும் போதும் நான் தான் உனக்கு நீ தாண்டி எனக்கு என்னென்ன கணக்கு கக்க கல்யாணம் முடிஞ்ச என்னாகும் பாட போட்டு ஒன்னாகும் என்ன தைரியண்டா உனக்கு ஏன் இடத்துக்கு வந்து ஏன் வேலைக்காரங்க முன்னாடி நான் உட்கார்ற திவான் மேல முதலாளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா
அவனை வெட்டி எரிக்கிறான். முண்டங்களா சாக்கடிச்ச மாதிரி ஏதா பேக் அடிக்கிறீங்க? நில்லு நில்லு, அவனடிச்ச என்ன பிரயோஜனம்? அங்க பாரு, கிணறு, கிணத்துல ஒரு கப்பி, கப்பியில ஒரு கயிறு, அந்த கயிறோட அடிமனையில அவங்க கயிற்ற விட்டுட்டா கிணத்துல உள்ள தண்ணி எல்லாத்தையும் இளநீ மாதிரி குடிச்சிருவான் உன் மகன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். முத்துன தேங்காய் முத்தையா, இன்னொரு தடவை என்கிட்ட மோத நினைச்ச உன் கண்ணை புடுங்கி ஒரு முத்துன தேங்காயில ஒட்டி என் வீட்டு வாசல திருஷ்டி பூசணி கேட்ட தொங்க விட்டுருவேன். டேய் கைத்த விடுங்கடா. கண்ணா பயப்படாத, மெதுவா புடிச்சிட்டு மேல ஏறு. வாட் ஃபாதர், தி கிரேட் முத்துன தேங்காய் முத்தையா, மே ஹெல்ப் யூ? இந்த கைத்த கொஞ்சம் மேல ஏறுடா. ஓ ஷூர், வை நாட் சார். ஆமா, கேணிக்குள்ள இருக்க வேண்டிய நீ எப்படா மேல வந்த? வாட் நான்சென்ஸ், நான் கேணிக்குள்ள இருக்கேன். எவன் சொன்னா? அப்படி ராமு சொன்னான். ராமு சொன்னானா? நீ கேணிக்குள்ள இருக்கன்ல, எங்கிட்ட சொன்னா? ராமு கேணிச்ச அப்பா. அது சரி, இந்த கைத்த நீ எதுக்கு இழுத்துட்டு இருக்க? உள்ள மாத்தி எடுக்கிற ஒண்ணு எழுத்து மேல கொண்டு வரதா? உத்தன தேங்காய் மூஞ்சில அடிச்சனா முட்டி பேந்துரும். வாட் நான்சென்ஸ், வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரூட்டி கோகோ கோலா காட்ட வழி கலக்கண்டு பறிச்சு தாய் மூடு. வாய் சீக்கிரம் இடா, உள்ள என்ன இருக்கு பாக்கலாம். சிந்துமா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ராஜு உயிரோட தான் இருக்கான். ஆமா சிந்துமா, சொக்கம்பட்டியில இருக்கான். குண்டு குண்டு, சத்தியமா உங்க ஃப்ரெண்ட் பாத்தியா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? எங்களை கேட்டாரா? வரேன்னு சொன்னாரா? எப்ப வரேனாரு? வர்றேன்னு சொல்லலம்மா, என்னை ஞாபகம் இல்லாத மாதிரி, நான் யாருமே தெரியாத மாதிரி ஏதேதோ பேசலாம்மா. ஆமா சிந்துமா, ராஜு என்ன அடையாளம் தெரியாத மாதிரி தான் பேசணும். இல்ல, எங்கயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவர் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசிருப்பாரு. ராஜு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நான் உடனே தாத்தாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். என்னது, ராஜு உயிரோட தான் இருக்கானா? ஆமா தாத்தா, நான் உடனே சொக்கம்பட்டிக்கு போய் ராஜுவை சந்திக்கணும். சரிம்மா, சொக்கம்பட்டியில தர்மலிங்கம்னு என் பாலிய சிநேகம் ஒருத்தர் இருக்கான், நீ போய் அவனை பாரு. துணைக்கு குண்டராவையும் அழைச்சுக்க. சரி தாத்தா. யூ சீ மிஸ்டர் சத்ரபதி சக்கரபாணி, அந்த பேச பாரு, இந்த பேச பாரு, நோ டிஃபரன்ஸ், சேம் டு சேம். நானும் ஒரு காலத்துல அவர மாதிரி ரதம் ஓட்டிட்டு இருந்தவன் தான். ரொம்ப பட்டி சொக்க பட்டி உயிரிழந்த சீக்கிரம் அட, உன் மூஞ்சில கை வைக்க, செல்லு முட்டை தள்ள மாதிரி தள்ளியா? வாய முடிக்கிட்டு தர்மலிங்க சார் வீடு எங்கன்னு கேளு. வாய முடிக்கிட்டே கேக்குறேன், தர்மலிங்க சார் வீடு எங்க இருக்கு? முடிய வரும் பிஜாக்கா மஜாக்கா. தர்மலிங்க ஐயா வீடுங்களா? ஊருக்குள்ள போய் கேளுங்க, சொல்லுவாங்க. இவங்க உஷா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்களை காக்கா புடிச்சு தர்மலிங்க மாமசு வீட்டுக்கு தள்ளிட்டு போயிடணும். அங்க இவங்கள வச்சே என் பெருமையை பேச வைக்கணும். மாஜாக்கா சட்டம் போய. ஐயோ, எங்க லக்கேஜ்? நோ ப்ராப்ளம், யுவர் லக்கேஜ் இஸ் மை புஜம். எப்பா இவன் இவன இங்கிலீஷ் தெரிஞ்ச கூலி மாதிரி இருக்கானே. நோ கூலி, பீப்பிள் பர்பஸ், ஜன சேவா. ஐ வில் ஷூ தர்மலிங் ஹவுஸ். ஐ அம் மைனர் மேஸ்திரி, கூலி நம்பர் ஒன், தட் பான்ஸ் கி தட் தட். ஐயா மைமே, நீ சொக்கம்பட்டி காட்டன் துறையா கண்ணா? நோ காட்டன், திஸ் இஸ் கதை. ஐயோ, யூ ஃபாலோ மீ? ஐயோ, அடவோ இங்கிலீஷ் நாய் கடிக்க. யோ, இந்த முத்தின தேங்காய் முத்தையன் பேரை சொன்னாலே தோப்புல இருக்க தேங்காயில இருந்து மட்ட வரைக்க தான தப்பு தப்புன்னு விழும். அது சரி, உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் அதுக்கு என்ன? ஏன் ஒரே வாரிசு இருக்கல்ல? எனக்கு அப்புறம் என் சொத்தை எங்க உறவுத்தி அவன் தான் சொன்னான். This is Vathus, beautiful Vathus, you liking? முத்தையா, சுமக்கிறது உன் கௌரவம் தெரியல, அங்க பாருவோம் வாரிச. நாத்தா காட் பெஸ்ட் அம்ரிஷ் பூரி. போற வரவங்க சாமான்கள் எல்லாம் சுமந்துட்டு போறான். This is all coconut trees and goya fruit. என்னடா சவுண்ட் மாறுது? சவுண்ட் மட்டும் இல்ல, கிரவுண்டே மாறி போச்சு. யாரோ பட்டணத்து காடி. சூப்பரான லேடி நடக்கிறா ஆடி. பாம்பே சோன் பப்பி. டேய், நீங்க வந்துச்சதெல்லாம் போதும், வாய மூடுங்கடா. மூடுறது இருக்கட்டும், ஒரு தடவை நீ தலையை திருப்பி அந்த பக்கம் பாரு. Oh my god. This is Thermaling Homes, take this saman. Very much thank you. பாக்கறதுக்கு மனுஷ குரங்காட்ட இருந்தால நல்ல லக்கேஜ் தூக்கிட்டு வந்த. Very interesting man. குண்டு, உனக்கு கூலி கொடுத்தனுப்ப. Madam, I'm not coolie. People purpose. உன்னை கையெடுத்து கும்பிடுறதா? பஸ் ஊட்டி இறங்கினதுல இருந்து பாத்தோசுங்கிற, கோகனட்ஸுங்கிற, கதர்காட்டன் கிங்குங்கிற, போய் இங்கிலீஷே தடியால் அடிக்க எவ்வளவு கூலி வேணும்னு தமிழ்ல சொல்றேன் எப்பா. எனக்கு கூலியும் வேணாம், கோலியும் வேணாம். உள்ள உஷான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கான், அவளை நான் உயிருக்குயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஆசையை பத்தியும்
என் மீசைய பத்தியும் அவகிட்ட பெருமையா எடுத்து சொல்லணும். தத்வாசிக்கு தத்த அலோத்தரமா பல்பித்ரா பலாபல் அவகிட்ட சொல்லணும். என்னடா பல்பித்ரா பலாபல்? பல்பித்ரா பலாபல்ல, என்னடா இங்கிலீஷ் அது? அத பத்தி தெரிஞ்சுக்குவான். இந்த பக்கம் வா, எங்க வா, நீ அவுட்ற. ஆமாமா, இவங்க தாத்தா மேஜர் நாராயணமூர்த்தி. நானும் சின்ன வயசுல இருந்து, அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இருந்து உயிர் தோழர்கள். இப்போ நீங்க ரெண்டு பேரும் உயிர் தோழிகள். நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க, ஒரே பாயில படுத்து தூங்கினவங்க, ஒரே சுருட்டை சேர்ந்து குடிச்சவங்க. காக்கா கடி, இங்க வருமா? நம்ம ஊரு ஸ்ரீராமநவமி திருவிழாவை பாக்குறதுக்காக இவங்க தாத்தா இவ்வளவு இங்க அனுப்பி வச்சிருக்காரு. பட்டணத்து பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும். வெளியே பஞ்சாயத்து ஆளுங்க வெயிட் பண்றாங்க, போய் பாத்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க அப்பா. இங்க பாரு, இனிமே நீ என்ன வாங்க போங்கன்னு இங்க போட்டு கூப்பிட கூடாது, சிந்துன்னு தான் கூப்பிடணும். சரி, அப்படின்னா நீயும் என்ன உஷான்னு கூப்பிடணும். உஷா, நல்லா இருக்கு, பேரு ரொம்ப நல்லா இருக்கு. பாத்திய வேடிக்கைய, டவுன்ல பிறந்து டவுன்ல வளர்ந்தனா, இந்த ஊருக்கு வந்து இந்த வீட்டுல நுழைஞ்ச 5 நிமிஷத்துலயே உனக்கு உயிர் தோழி ஆயிட்டேன். நீயும் என்ன உயிர் தோழியா மனசார ஏத்துக்கிட்ட. போன ஜென்மத்துல நாம அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போம் நினைக்கிற உஷா. அது உண்மைதான் சிந்து, இத நான் நினைச்சே பாக்கல. ஆமா, இந்த ஊரை பத்தி எதையும் நீ சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த ஊர் புறா கொய்யா தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்புன்னு எக்கச்சக்கமா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பழத்தோப்பு தான். ஆமா, நான் இங்க பேசிட்டே இருக்கேன், நீ ஏன் ஜன்னல் வழியா வெளியே பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, இந்த ஜன்னல் வழியா பாக்குறப்ப ஊரு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இந்த ஊர்ல நல்லா ஃப்ளூட் வாசிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? லூட்டா அதெல்லாம் வாசிக்கிறவங்க யாரும் இல்ல, ஆனா டேப் வாசிக்கிற ஹீரோ மட்டும் இருக்காரு. டேப் வாசிக்கிற ஹீரோவா? உஷா, தலை ரொம்ப வலிக்குது, ஒரு கப் காஃபி போட்டு தரியா? ஐயோ, நான் மறந்து போயிட்டேன், கொஞ்சம் போட்டு எடுத்து வரேன். நம்ம வெள்ளப்பக்க சனையா இருந்துச்சு இல்லீங்களா, அந்த விடிய காத்தால ஒரு காலக்கண்ணு போட்டுருக்கு. தண்ணி உனக்கு தண்ணி சூடா வைக்கிறதா வித வித வைக்கிறதா? ராமு, நீயா, நீ எப்ப வீட்டுக்குள்ள வந்த? ஐயோ, எங்க சொந்தக்கார பொண்ணு வந்திருக்கா, பார்த்தா தப்பா நினைச்சுக்குவா. நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா இப்ப நல்லது. என்னாச்சு உனக்கு? நீ எப்ப முத்த பாய்க்கிறதா? இப்ப இது போதும். அதை விட அதிகமா நடந்துச்சு. நான் உஷா வீட்டுல அடி வச்சதும் புத்துல இருந்து பாயிர பாம்பு மாதிரி அந்த பட்டணத்து பொண்ணு என் மேல தபால் விழுந்து தோள அமுச்சு ஓரமா தள்ளிக்கிட்டு போய் டப 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 அறிமுகம் பண்ணிக்கிட்டு தெரியாதவங்க கூட தெரிஞ்சவங்க மாதிரி ஓவரா நடிச்சு சுருட்டி கக்கத்துல வச்சுக்குவாளாம். அப்படி இல்லனா கோகனட் மரமாட்டா இருக்கிற என்னையே லக்கேஜ் எடுக்க வைப்பாளா? அவளை கட்டெரும்புக்கு அடிக்க. ஏண்டா, நீ சொல்றது உண்மைதானே? இங்க பாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒண்ணு சொல்லுவேன், அது இதான் வர்றேன். இதான் அந்த பட்டத்து பொண்ணு விவகாரம். பண்ணு மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுக்கு நம்ம மண்ணோட பவர் ஏதாவது காமிக்கிற. டே ஜால்ரா, பாசே, நீ போய் பம்பு தட்டிக்கிட்டு அந்த பட்டணத்து பொண்ண வர சொல்லு. அவ வந்ததும் அவ சங்கதி. ஜஜரே ஜஜரே, பஜ்ஜரே பஜ்ஜரே. ஓகே பா, இப்பவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். உன்னோட வீட்டுல பேச முடியலையா? நீ இப்ப பம்பு தட்டு வந்தா எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம்னு சொன்னா, சீக்கிரம் வந்துரு.
மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா. கடகலமெட்டம்மா குடுகுடு கொட்டம்மா உயிரடி உடலடி உலகமே உணர்தடி நனைந்திட செந்தே நிலவியே வடி சொன்னாய் சிலு சிலு சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா. மறந்திடுமோ மயங்கிடுமோ பறந்திடுமோ கட்டி கவி படிப்பேன் கண்ணில் கலை படிப்பேன் தொட்டு கலந்திட நவரசம் மதுரசம் கண்ணீரசம் பரவசம் புது புது வடிவில் மலருது வளருது என்னோடு பொன்வானில் சிலு சிலு சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா. தனி மோகம் புது வேகம் அதை பருகிடவா படைத்திடவா ஜெயித்திடவா மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா சிலு சிலு திட்டு பட்டு கலகலமெட்டம்மா குழுகுழு கொட்டம்மா உயிரடி உடலடி உலகமே உணர்தடி நனைந்திட செந்தே நிலவியே வழி சொன்னாய் சிலு சிலு திட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா. சத்திய ஸ்ரீராம சிங்கிள் பத்தினி வரதேன்னு சொல்லியே உன் வீட்டுக்கு வந்த பட்டணத்து பொண்ணு உனக்கு தெரியாமலே பம்பு செட்டு கிட்ட தாவடிக்க வேணும்னா போய் பாரு அது நிஜமா இருந்தா அவனை உதச்சு தள்ளு என்ன. அதுக்கப்புறம் பூக்கிலே ஹே குல்ஷன் குல்ஷன் பூல்லவர் காந்தி பூல்லவர் பத்தர் காற்றவல்லே நல்லா ஆக்கர் வச்சுட்ட ரெண்டு பேருக்கும் மத்தியில விட்டா பாரு அற தள்ளுது அங்க நுற மேல போற வர வாயில வெத்தலக்கற எனக்கு அவ முறை. அந்த பட்டணத்து பொண்ணு வந்துருவாங்கறியா அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. வரட்டும் வரட்டும் இனி அவ கதை ஜஜர ஜஜர பஜர பஜர அதோ வந்துட்டா வாங்க பாரு. வாடியே அத்திரி பச்சை மதுரமல்லி இந்த ராமகிட்ட உன் பவுச காட்டினா முட்டி பிறந்து போயிடும். என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல ரொம்ப பயந்து போயிட்டு உன்ன அடையாளம் தெரியாம போயிடுமா உன்ன மறந்துடுவேனா. எனக்கு தெரிஞ்சாச்சு உங்களால என்ன மறக்க முடியாது அந்த அருளால நம்ம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். I also the love, you love, I love, you the Kovai Express, I the YK Express. So all the English pictures, the touring tickets, the black tickets, the cascades, the fights, and the actions of the beautiful skies, the color marum, the color realized, cool rings, the Pepsi Cola, the Coca-Cola. And the English end of the coffee, I like that. Why, Mude? You're a very Jackson, you're a very Jackson.
டெக்கன் காண்டினென்டல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து காண்டவளை கலகண்டி சீக்கிரத்தை தூ பிச்சாக்கா பச்சாக்கா பச்சாக்கா See the scene. The chili chicken, the fried rice, the noodles, the mutton. Nene, Piyarikya. That's what I'm saying. Avana vichute. Nee yeram pizza ka madaka vaide. Ayyo. Everybody up. La la la. Inga konja kuda maruve illa chu. Inga appadi theerkiye. ராஜு எங்க? ராஜு இல்ல கேஜ் இல்ல என் டேப் கீழே போகுது. ஐயோ 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 என்னது சிந்து உன்னை திடீர்னு தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போயிட்டான். அது எனக்கு தெரியல. ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா உன்னை கட்டி பிடிச்சா தட்டு பத்தின இங்கிலீஷ்ல பேசினா அந்த தர்மலிங்கத்தோட பொண்ணு உஷாவை பார்த்ததும் சட்டன ஏன் தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போனா? அவ ரெண்டு பொண்ணுங்களுக்கு மத்தியில ஜூட்டு விடுற மைனர் மாப்பிள்ளையா தான் இருக்கணும். எது என்னவா இருந்தாலும் சரி இந்த நிலைமையில உன்ன அந்த முருகன் தான் காப்பாத்தணும். எனக்கு பயமா இருக்கு ராமு, உஷா ரொம்ப கோவத்தோட பெரியமேட்டு கிணத்து பக்கம் வேகமா போயிருக்கு. ஒருவேளை அது கிணத்துல குளிச்சிட்டு போகுது. சீக்கிரம் போய் காப்பாத்து. உஷா உஷா, ஓஹோ இங்க தான் இருக்கியா? இல்ல. ஆமா என்ன நடந்துச்சு? கிணத்துல குதிக்க வந்த என்ன உயிருக்கு உயிரை விரும்புறேன். Beautiful shot, fantastic. இது என்னது மாமு? ஸ்வீட் தானி மாமு. அப்பன் தோட்டத்துல வெட்டிக்கிட்டு வந்த முத்துநேரடி மாமு. முத்துநேரடி மதிக்குள்ள தானே இருக்கும். இந்த சீசால ஏன் இருக்குது மாமு? இந்த சீசா கூட மரத்துல காய்ச்ச சீசா தான் மாமு. லாண்டர் பகுதியா இல்லையா மாமு? லாண்டர் லக்கடியா மாமு? புல்லவர் கண்ட இல்லையா மாமு? புல்லவர் பத்தர் மாமு. வாந்தி என் கப்ப கிழங்க இல்லையா மாமு? கப்ப கிழங்க ஏன் கேக்குறடா குப்பா? உண்மையதுக்காகத்தான் உன் காதல் விளையாட்டு ஆட ஒரு பொம்மையா நான் தான் உனக்கு கிடைச்சானா? உன்னோட ஆட்டத்தால எத்தனை பேரோட வாழ்க்கை சுக்குநூறா இருக்குங்கிறத நினைச்சியா? அது சரி, நான் யாரு நீ யாரு? ஆடுன ஆடு புலி ஆட்டம் போதும். நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. ஓ பட்டணத்து மோகத்தை மஜா செய்யறதுக்கு வேற ஆளை பாத்துக்க. என் கழுத்த இருக்கிற வேலையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடு தாயே.
உன்னை கையெடுத்து கும்பிடுற, போயிடு போயிடு. ஆமா, ராஜுவை நம்ம வீட்டுக்கு அனுப்புற டாக்டர் நம்ம இஷ்டத்துக்கு வந்து எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். தன் பழைய நினைவுகளை மறந்த ராஜு நம்ம வீட்டுக்கு வந்தான். திரும்பவும் பழைய ஞாபகம் வந்ததும் நம்மளை சுத்தமா மறந்துட்டான். அவனால நம்மளை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலே நினைக்கிறது நம்ம தப்பு. இதுல அவன் தெரிஞ்சு செஞ்ச தப்பு எதுவும் இல்லம்மா. தாத்தா, கஷ்டத்திலையும் சுகத்திலையும் சாவிலையும் வாழ்விலையும் இனி இந்த உலகத்துல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, ஒருத்தர் ஒருத்தர் இனிமே தெரியக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்ப ராஜு என்ன அடியோட மறந்துட்டாரு. ராஜுவ தெரிஞ்ச ஒரு நடைப்பின மாதிரி வாழ்நாள் எல்லாம் என்ன வாழ சொல்றீங்களா? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு தாத்தா? ஓ, வேதனை எனக்கு தெரியுதுமா. ராஜு நம்ம கூட பழகின நினைவுகள் கனவுகள் ஆயிடுச்சுமா. மனசுல ஏத்தின காதல் தீபம் அணைஞ்சு போச்சுமா. அந்த இருட்டுல அவனோட இனிமையான நினைவுகள் மண்ணோடு மண்ணா சமாதி ஆயிடுச்சுமா. ஆமா சிந்துமா, உங்க தாத்தா இப்ப சொன்னது உண்மைதான். ஒன்னு அவன் தெரிஞ்சு பிறகு நடக்காத காரியம். நாம திரும்பி போயிடும். என்னால முடியாது. Thank you.
மனதின் கானமோ. உயிரின் நாதமோ நெருங்கி தோழினில் மயங்கி விழுந்தாளோ. அடடா இது செந்தமிழ் சிற்பம் அடைத்தே நடத்தே. ஜென்மம் உன்னை தொடர்ந்திட கலந்திட இறைவன் வரமும் கேட்டே வசந்தமே. வந்து மடம் சிந்திட சோலைய மாலைய பூங்குயில் அழகுடன் கூவியதா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திச்சோமே நினைச்சு வேதனைப்படுறதா? என்ன செய்யறதுன்னு எனக்கு இப்ப புரியலடா. ராமுவுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற சமயத்துல திடீர்னு 4 மாசம் ராமு காணாம போயிட்டான். அவன் திரும்பி வரணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். உஷா செய்யாத பூஜை இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவனோட தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷ வெள்ளத்துல மறந்துகிட்டு இருக்கடா என் மகா உஷா. நிலைமை ரொம்ப வினோதமா இருக்கடா. ராமுத்தம் பழைய நினைவுகளை மறந்து உங்ககிட்ட வந்தான். நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, புது வாழ்க்கையை கொடுத்த. அவன் உங்களை ஒருத்தனானா. சிந்துவோட மனசுல அவன் இடம் பிடிச்சான். சிந்து அவனை மனசார காதலிச்சான், மனம் அடைக்க தயாராயிட்டான். இப்ப கல்யாண கனவுல மறக்கிற 2 பெண்கள்ல யாருக்கு நியாயம் வழங்க நினைச்சாலும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அநியாயம் செய்ய வேண்டி வருண்டா. ஆமாண்டா தர்மலிங்கம், ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற உனக்கே இது தீர்ப்பு சொல்ல முடியாத வழக்காயிடுச்சு. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா. என் சிந்துவோட வாழ்க்கையில இன்னொரு பயங்கரமான சோகம் இருக்கு. அந்த ஆண்டவன் என் சிந்துவுக்கு கல்யாண யோகத்தை எப்போ ஒரு பரீட்சையாவே வச்சிருக்கான். என்னடா சொல்ற? தாலி கட்டினதுக்கு அப்புறம் அக்னி குண்டத்தை வல வர்றப்ப எதிர்பாராம அந்த விபத்து நடந்துச்சு. சிந்துவுக்கு தாலி கட்டின பையன் கல்யாண கோலத்திலேயே மனமேடையில எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அந்த கொடுமையை பார்த்த சிந்து அதிர்ச்சி அடைஞ்சு நின்னுட்டான். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவன் மீளவே இல்லை. ஒரு வேடிக்கை என்னன்னா, அப்ப நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை. எல்லா டாக்டர்களையும் சைக்கியாட்ரிஸ்டுகளையும் சந்திச்சு சிந்துவை காட்டணும். அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் மட்டும் அந்த அதிர்ச்சியாக அவளுக்கு மறந்து போச்சு. அந்த வியாதிக்கு பேரு சைக்கோஜெனிக் அம்னீஷியான்னு. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவும் அபூர்வமான விஷயம்னு டாக்டருங்க சொன்னாங்க. எப்பவாவது எந்த நிகழ்ச்சி மூலமாவது அவளுக்கு அந்த ஞாபகம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நடந்த விஷயங்களை மறந்து மறுபடியும் சாதாரண பொண்ணா மத்த பிள்ளைங்களோட விளையாடுன்னு அவளை கூட்டிக்கிட்டு எஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுதான். டேய் தர்மலிங்கம், ஒரே பிறவில 2 மனுஷனா இருந்த ராமு இப்ப என்ன செய்ய போறான்? ஒரே மனசு 2 பேருக்கு தந்து அவனு யாருக்கு நியாயம் செய்ய சொல்ல போறான்? இது மனுஷங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு இல்லடா.
யாருக்கு கல்யாண யோகம் இருக்கோ, யாருக்கு கண்ணீர் யோகம் இருக்கோன்னு அந்த ஆண்டவன் தான் தீர்ப்பு சொல்லணும். Oh!
சில கேள்விகளுக்கு பதிலையும் சில பிரச்சனைகளுக்கு முடிவையும் காலமும் தெய்வமும் தான் சொல்லணும். என்னால சொல்ல முடியாத அந்த தீர்ப்ப அந்த ஆண்டவன் இந்த பிள்ளைங்க மூலமா சொல்ல வச்சிட்டாங்க. ராஜு, ஐ அம் சாரி. ராமு, உன் மனசுல முதல்ல இடம் பிடிச்சவ உஷாதான். அதனால அவதான் உனக்கு மனைவியாக. ஏன் சிந்து உன் வாழ்க்கையில இடையில வந்த மாதிரியே திரும்பி போயிடுவா? ராமு, இது ஆண்டவன் ஆடின விளையாட்டுக்கு விடையா பிள்ளைங்களும் சிந்துவும் சொன்ன தீர்ப்பு. குழந்தைங்களா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம்? மாப்பிள்ளையா பார்க்க நினைக்கிறோம், பட்டு வெட்டி கட்டி பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ரெண்டு பேரும் மாலை மாத்தி கட்ட இப்பவே நாங்க பார்க்கணும். அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா, இந்த மன்மதனின் மஞ்சள் சேரவாமா. வந்து மல்லிகை மகட்டி கொள்ளலாமா, குந்தன் நங்கம் இங்கும் ஒட்டி கொள்ளலாமா. ஒத்துக்கொள்ள தோணுது உள்ள ஆசை மீறுது. அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா.